பொதுவாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் புதுவை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மேலும் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 14 தேதி வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தென் தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 15 தேதி தென் தமிழகம் கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. ஓகேங்களா? கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சென்னையில் பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 14 தேதி கடலோர மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. 15 தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் உலகடா, தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. வாய்ப்பு எதுவும் கிடையாது. இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்கு. இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான், மெதுவாக நடந்து கடந்து நம்ம இது பகுதி கடந்து செல்லும். குறிப்பிட்ட நேரங்களில் அதிக அளவிலான மழை பொழிவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறிப்பிட்ட நேரம்னு, அதாவது 6 மணி 9 மணி அப்படி இல்லை, இது வீக் சிஸ்டம், இது கடந்து போகும் பொழுது வாய்ப்புகளை நம்ம சொல்லிவிட்டோம். துல்லிய கணிப்புங்கிறது இல்ல, முதல்ல வந்து துல்லிய கணிப்பு, வானிலை என்பது தொடர்ந்து மாற்றத்துக்குரியது. வங்கக்கடல் 7, 8, 9 தேதிகளில் பாத்தீங்கன்னா வங்கக்கடலுடைய வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில், வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில வடபகுதியில வந்து மேற்கு திசை காற்றும் தென் பகுதியில கிழக்கு திசை காற்றும் சென்று இருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில இன்ட்ராக்ஷன்,
அந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான். ஒன்ஸ் த வெஸ்டர்லி ட்ரஃப் மூடு கிழக்கில் கிழக்கு திசை நகர்ந்து சென்ற பிறகு கிழக்கு நம்ம வந்து மேற்கு திசை நம்ம இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 அப்புறமே அதிகமான மழை இந்த பகுதியில் இல்லை. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்தில், அது தொடர்ந்து தானா புயல் உருவானது. ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி. அதை தவிர எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸோ எதுவுமே இல்லாத நிலை, ட்ரிகர் சிஸ்டமும் இல்லை. இயல்பான அளவில் காற்றினுடைய வேகம் கிழக்கு திசை காற்றுடைய வேகமும் அதிகமாக இல்லை. அந்த மாதிரி காரண கட்டத்தில் வந்து குறைவான முறையாக இருந்தது. இதை தவிர்த்து வெஸ்டர்லி சிஸ்டத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப லோ லேட்டிடியூடு வரைக்கும் வந்ததுனால வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு இது பார்த்துட்டுருக்கீங்க. இது ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருந்த காரணத்தினால வெரி டிலே ஆனது. ஒன்ஸ் வெஸ்டர்லி சிஸ்டம் கிழக்கில் நகர்ந்து போகிறது நம்ம சிஸ்டம். அடுத்த 3 நாட்களில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை, மழை அதிகமாக இருக்கும்லாம் அந்த மாதிரி இல்லை. இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி மழை நிலை தான் அது நிலைவரும். அறிஞ்சு ஒரே ஒரு நாளைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். எல்லா பகுதியிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வீக் ஃபீபிள் சிஸ்டம், லோ ப்ரெஷர் சிஸ்டம், மெதுவாக நடந்து செல்லக்கூடிய சிஸ்டம். அதனால சென்னை மொத்தமாக நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கோம். நமக்கு இப்போ இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கடலோர மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் இருக்கு, கடலோர மாவட்டங்களில் அது ஒரு இருக்கு மாவட்டம் இல்லை. ஓகே சார். சென்னையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்த நிலை காட்சிகளை பார்த்தோம். ஒன்று முதல் காலகட்டத்திலுடைய தமிழக பகுதியினுடைய படைகளுக்கு வருகின்றன. நீங்கள் அது கேட்டதுனால ஸ்லோவாக டெவலப் பண்ணாலும் அதை 7, 8, 9, 10 இந்த தேதியெல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்லி ட்ரஃபும் ஈஸ்டர்லி ட்ரஃபும் இன்ட்ராக்ட் ஆகி அது ரெண்டுத்துக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடந்ததுனால இது ஸ்டாக்னேட் ஆகும். வெஸ்டர்லி சிஸ்டம் வந்து கீழே வரைக்கும் வந்து நம்ம 12 டிகிரி 13 டிகிரி வரைக்கும் இருந்ததுனால ரொம்ப ஸ்லோ, ரெண்டு இன்ட்ராக்ட் ஆனதுனால டஸ் நாட் மூவ். ஒன்ஸ் அந்த வெஸ்டர்லி சிஸ்டம் ஈஸ்டில் போனதுக்கப்புறம் கிழக்கு திசையில் வந்து இந்த சிஸ்டம் போகும். இப்போ நம்ம பார்க்க முடியுது, இது வரைக்கும் வந்து எம்ஜேவும் அது மட்டுமே இல்லை, எம்ஜேவும் ஒரு ஃபேக்டர். எம்ஜேங்கிற ஃபேக்டர்னு பார்க்கும்பொழுது 11, 12 தேதியிலிருந்து இப்போ வந்து அது வந்து சாதகமாக பகுதியை பார்க்கும்போது 2, 3, 4 நிலைகளுக்கு வர்றது வந்து சாதகம். அது வந்து இப்போ 13 இந்த நவம்பர் 2 வரைக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனுடைய இதில் தான் இந்த இது எம்ஜேங்கிறது ஈஸ்ட் வேண்டும் நடந்து போகுது. இந்த இந்த மாதிரி கலர் இருக்கிறது வந்து சாதகமாக இருக்க முடியும். அடுத்து வந்து ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேஸ்ல் பார்க்குறோம். அதுவும் வந்து 14 தேதிகளுக்கு வரும்பொழுது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து சாதகமாக இருக்க முடியும், ப்ரௌன் கலர்லாம் சாதகமாக இருக்கும். ஸோ அந்த வேவ்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். நம்ம 2 வார காலகட்டத்தில் நம்ம 4 வார காலத்துக்கு இது சொல்கிறோம் இல்லையா, அந்த இது பார்க்கும்பொழுது வந்து மாடலுடைய அடிப்படையில் கணினி மாதிரி அடிப்படையும் பொழுது முன்னாடி மழைக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. புயலுக்கான இது இல்லை, வார கணக்கு. ஸோ இது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்பொழுது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இயல்பை விட வெகு குறைவாக இருக்குது. இது வந்து 1 அக்டோபர் முதல் 2 வைக்கப்பாடு. அக்டோபரில் பார்க்கும்போது நல்ல மழை நிறைய இருந்து எல்லாமே நல்ல மழை நிறைய, 4-5 மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலும் அக்டோபரில் வந்து 214 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பு வந்து 171 மில்லிமீட்டர் தான், 25% அதிகம். இதில் பார்க்கும்போது நவம்பர் அதுக்கப்புறம்
வந்து குறைவானதுனால வந்து வடகடலூர் மட்டும் டெல்டா மட்டும் இயல்போட குறைவா இருக்கு. இன்னும் இப்ப வந்து பதினோரு பேர் தான் அவங்களுக்கு இன்னும் ஒன்றரை மாதம் Gracias.